பாரத வரலாறு ஒரு வெற்றி காவியம். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய். அவள்தான் பாரதி போற்றிய பாரத தாய். வயதால் அவள் மூத்தவள், ஆனால் என்றும் இளமையானவள். அவள் பெற்றெடுத்த நம் சமுதாயமானது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடியாகும். அவள் ஞானத்தின் சூரியன், கலைகளின் பிறப்பிடம், வீரத்தின் விளைநிலம், கற்பின் உறைவிடம். உலகுக்கு அன்பையும் பண்பையும் அள்ளி வழங்கியவள் அவள். உலகில் வஞ்சிக்கப்பட்டு துரத்தப்பட்டு சொந்த தேசத்தை இழந்து தஞ்சம் புகுந்த யூதர்கள், பார்சிகள் போன்றோரை வாஞ்சையுடன் அரவணைத்தவள் அவள். அன்னையின் பெருமைகளை அவளது சொந்த மைந்தர்கள் நாம் எத்துணை அறிவோம். பல்லாயிரம் ஆண்டுகள் பண்பட்ட சமுதாயத்தின் வரலாற்றை சில நூற்றாண்டுகளுக்கு முன் நாகரிகமடைந்த மேற்கத்திய வெள்ளையர்கள் எழுதியதுதான் பரிதாபம். ஆனால் மூளை சலவையான நம்மவர்கள் நிலை இன்னும் மோசம். இன்றைய பள்ளி பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் அவர்கள் மனதில் நம் தேசத்தை பற்றி பெருமையும் பற்றும் துளியும் எழுவதில்லை. வரலாற்றை சரியான முறையில் திருத்தி எழுத வேண்டும், அல்லது கொச்சைப்படுத்தப்பட்ட வரலாற்றை குப்பை தொட்டியில் வீச வேண்டும். நம் தேசத்தின் வரலாற்றை எழுத முற்பட்ட அந்நியர்கள் அதை ஆக்கிரமிப்பாளர்களின் வரலாறாக எழுதி முடித்தார்கள். அத்தனை அந்நிய ஆக்கிரமிப்புகளையும் எதிர்த்து போராடி இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தை அவர்கள் தூளியும் போற்றவில்லை. அமரத்துவம் வாய்ந்தது பாரத தேசம். எத்தனை எத்தனை போர்களை நம் முன்னோர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டுள்ளார்கள். பண்டைய எகிப்து, கிரேக்கம், பாரசீகம், அமெரிக்க செவ்விந்தியர்கள் போன்று நம் தேசம் அழிந்து போய்விடவில்லை. அது வாழையடி வாழையாக வந்த எண்ணற்ற மகான்களாலும் வீர புதல்வர்களாலும் ஜீவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள். மனிதனின் பண்பினை மேற்படுத்தவும் வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளவும் வரலாறு நம் முன்னோர்களால் கற்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று பள்ளிகளில் கற்பிக்கப்படும் சுமார் 2000 ஆண்டு கால சமீபத்திய வரலாற்றால் நாம் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டுள்ளோம். வரும் காலத்தில் நம் தேசபக்த இளைஞர்கள் நம் தேசத்தின் உண்மையான வரலாற்றை ஆராய்ச்சி செய்து வெளிக்கொணர வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரும் கூறியுள்ளார். நமது கடந்த சுமார் 2500 ஆண்டுகளில் நாம் எண்ணற்ற ஆக்கிரமிப்புகளை சந்தித்திருக்கிறோம். அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு சும்மா இருக்கவில்லை. அது நமது போராட்ட வரலாறு, அடிமை வரலாறு அல்ல. மகா அலெக்சாண்டர் அல்ல. நான் சிறுவயது முதல் பலமுறை பார்த்த நாடகம் ஒன்று உண்டு. அதில் உலகை வெல்ல வந்த கிரேக்க மன்னன் அலெக்சாண்டரின் முன்னால் நமது பாரத மன்னன் புருஷோத்தமன் விலங்கிடப்பட்டு நிற்பதும், அலெக்சாண்டர் புருஷோத்தமனை பெருந்தன்மையாக மன்னனாக நடத்தி விடுவிப்பதும் வழக்கமான காட்சிகள். அவை நம்மை சிறுமைப்படுத்துவதற்காக திரித்து எழுதப்பட்டவை. அலெக்சாண்டருடன் கூட வந்த தாலமி, அரிஸ்டோபலஸ், கலிஸ்தனிஸ் ஆகிய மூவரும் விட்டு சென்ற சிதிலமடைந்த குறிப்புகளின் அவை தற்போது கிடைக்கவில்லை. அந்த குறிப்புகளின் அடிப்படையில் அதற்கு 200-400 ஆண்டுகளுக்கு பின்னர் மேலும் 7 பேர் எழுதியவைதான் தற்போது கிடைத்துள்ள ஆதாரங்கள். ஆனால் நமது பழமையான நூல்கள் எதிலும் அலெக்சாண்டரின் படையெடுப்பு பற்றி யாருமே குறிப்பிடவில்லை. 3-4 வருடங்களே நடந்த முக்கியத்துவம் இல்லாத நிகழ்வு அது. காலம் காலமாக பாரசீக ராஜ்யத்திடம் அடி வாங்கி வந்தவர்கள் கிரேக்கர்கள். அலெக்சாண்டரின் தந்தையான மாசிடோனிய மன்னர் 2 பிலிப் சிதறிக்கிடந்த கிரேக்கத்தை ஒன்றுபடுத்தி ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்கினார். அவருக்கு பின் பதவியேற்ற அலெக்சாண்டர் ஒருங்கிணைந்த கிரேக்கத்தின் வலிமையான படையுடன் கிமு 329 பாரசீகத்தின் மீது படையெடுத்தான். கிரேக்கர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த பாரசீகமே தோல்வியடைந்ததால் உலகத்தையே வென்றுவிடலாம் என்று மமதை கொண்டான். அன்று பாரசீகத்தை தாண்டினால் பாரதம்தான். ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அப்போது இல்லையே. கிரேக்கர்களின் பூகோள அறிவு குறையுள்ளது. சிந்துவின் கிளைநதியான ஜீலத்தை தாண்டியதும்
கடல் இருப்பதாக அலெக்சாண்டர் நினைத்தான். தக்சசீலாவின் அம்பி போன்ற சித்தரசர்கள் அடிபணிந்து விட்டதால் கிரேக்க வீரர்கள் உற்சாகமானார்கள். அலெக்சாண்டரை ஜீயஸ் தேவதையின் மகன் என்று கொண்டாடினார்கள். ஆனால் பாரதத்தில் நுழைந்தவுடன் மற்ற மன்னர்கள் தனியாகவோ அல்லது 2-3 பேர் கூட்டு சேர்ந்து கொண்டோ கிரேக்கரை எதிர்த்தார்கள். 6 படையெடுப்புகளை அலெக்சாண்டர் நிகழ்த்தியுள்ளான். 1 ஸ்வாட் பகுதி படையெடுப்பு இன்றைய பாகிஸ்தானில் உள்ளது. அலெக்சாண்டர் மசகா நகரத்தின் மீது படையெடுத்து நுழைய முயன்றான். ஆனால் ஸ்வாட் பகுதி மக்கள் நகரத்தை விட்டு வெளியே வந்து வீரத்துடன் போரிட்டனர். முதல் நாள் போரில் அவனது படை துரத்தி அடிக்கப்பட்டது. தர்ம யுத்தம் செய்த ஸ்வாட் பகுதி மக்கள் தோற்று ஓடிய எதிரிகளை விட்டுவிட்டார்கள். ஆனால் 2-3 நாளும் கிரேக்க படைகள் நகரின் கோட்டையை தகர்க்க முயன்று தோல்வியே கண்டன. 4 நாள் போரில் மன்னனும் இறந்து படைத்தலைவனும் காயமடைந்ததால் ஸ்வாட் மக்கள் அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்ள சம்மதித்தனர். வீரர்கள் அனைவரும் கோட்டையை விட்டு வெளியே வந்தனர். அலெக்சாண்டர் அவர்கள் அனைவரையும் தனது படையில் சேர நிர்பந்தித்தான். சகோதர ஹிந்துக்களுக்கு எதிராக போராட அவர்கள் மறுத்துவிட்டதால் இரவில் தூங்கும்போது அனைவரையும் படுகொலை செய்தான். 2 பசீரா மீது படையெடுப்பு. இந்த சிறிய நகரம் கூட அலெக்சாண்டரின் படையெடுப்பை எதிர்த்து தீவிரமாக போரிட்டது. இந்த போரில் 500 ஹிந்துக்கள் கொல்லப்பட்டதாக அரியன் என்பவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் கிரேக்கர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்பதை 6 போரிலுமே மறைத்துவிட்டனர். கடுமையான போருக்கு பின் பசீரா வீரர்கள் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டனர். 3 போர் ஆவோர்னஸ் மலைக்கோட்டை போர். இந்த மலைக்கோட்டைக்காக கிரேக்க படைகள் 1 சண்டையிட்டும் வெற்றி கிடைக்காததால் அலெக்சாண்டர் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டான். அதை நம்பி தாக்குதலை கைவிட்ட வீரர்களை எதிர்வாரா தாக்குதல் நடத்தி படுகொலை செய்தான். 4 போர் புருஷோத்தமனுடன் போர். ஜீலம் நதிக்கு கிழக்கே பௌரவ மன்னன் புருஷோத்தமனுடன் நடந்த போர் மகத்தானது. நதிக்கு மேற்கே ஹரன்பூரில் அலெக்சாண்டரின் படை முகாமிட்டிருந்தது. கிழக்கே புருஷோத்தமனிடம் 30,000 காலாட்படை வீரர்கள், 4,000 குதிரை வீரர்கள், 300 தேர்கள் மற்றும் 200 யானைகள் இருந்ததாக அரியன் குறிப்பிடுகிறார். மற்றவர்கள் சிறிதளவே எண்ணிக்கையில் மாறுபடுகிறார்கள். இவர்கள் எவருமே அலெக்சாண்டரின் மொத்த படை வீரர் எண்ணிக்கையை எங்குமே குறிப்பிடவில்லை. ஆனால் ஜீலம் நதியை கடந்தபோது 10,000 வீரர்கள் மற்றும் 5,000 குதிரை வீரர்களே இருந்ததாக அதே அரியனே குறிப்பிடுகிறார். இவ்வளவு சமமில்லாத எண்ணிக்கையில் நடந்த போரில் அலெக்சாண்டர் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. ஜஸ்டின் என்ற வரலாற்றாளர் கூற்றுப்படி இரத்த இழப்பை தவிர்ப்பதற்காக புருஷோத்தமன் அலெக்சாண்டரை தனியாக துவந்துவ யுத்தத்துக்கு அழைத்தான். ஆனால் அலெக்சாண்டர் மறுத்துவிட்டான். புருஷோத்தமனின் படைகளை தாக்குவதற்கு ஆணையிட்டான். முதல் வரிசையில் வந்து கொண்டிருந்த புருஷோத்தமனின் யானைப்படையின் முன் அலெக்சாண்டரின் குதிரைப்படையினரும் காலாட்படையினரும் சிக்கி சின்னாபின்னமாயினர். போர் பயிற்சி பெற்ற யானைகளை முதல் முறையாக பார்த்த கிரேக்கர்கள் அஞ்சி நடுங்கினர். அலெக்சாண்டரின் குதிரையும் அவனது வலதுகரமாக விளங்கிய ஒரு தளபதியும் கொல்லப்பட்டனர். போர் தொடர்ந்தால் தான் அழிவது உறுதி என்பதை உணர்ந்த அலெக்சாண்டர் போரை நிறுத்தும்படி புருஷோத்தமனிடம் கெஞ்சினான். பாரத பாரம்பரிய மரபின்படி புருஷோத்தமன் போரில் சரணடைந்த அலெக்சாண்டரை கொல்லவில்லை. அதன்பின் இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டபடி முந்தைய போர்களில் அலெக்சாண்டர் ஆக்கிரமித்திருந்த பாரதிய பகுதிகள் புருஷோத்தமனின் ராஜ்யத்துடன் இணைக்கப்பட்டன. அலெக்சாண்டர் புருஷோத்தமனை மன்னித்ததாக கூறுவது மிகப்பெரிய வரலாற்று புரட்டு. தன்னை எதிர்த்த பாக்டீரியாவின் பாசுசையும் பாரசீக படை தளபதிகளையும் கொடூரமாக கொன்றவன் அவன். ஐரோப்பிய வரலாற்றாசிரியர்கள் நம்மை சிறுமைப்படுத்துவதற்காகவே வரலாற்றை தலைகீழாக மாற்றி எழுதவும் தயங்காதவர்கள். 5 போர் சங்கலா தற்போதைய சியால்கோட் மற்றும் மல்லி போர். ஏற்கனவே புருஷோத்தமனிடம் நடந்த போரில் குதிரைப்படை பலவீனமாகி இருந்தமையால் அலெக்சாண்டரே தரையில் நடந்து போரிட வேண்டியிருந்தது. போரில் 100,000 கிரேக்க வீரர்கள் உயிரிழந்தனர். 1,200 பேர் படுகாயமடைந்தனர்.
ஆனால் வினோதம் என்னவென்றால், புருஷோத்தமனின் வீரர்கள் காவற்படையாக பின்னால் வந்தனர். கிரேக்கர்கள் கைப்பற்றும் பகுதிகள் ஒப்பந்தப்படி புருஷோத்தமனின் ராஜ்யத்துடன் இணைக்கப்பட்டன. அதன்பின் அலெக்சாண்டர் குர்தாஸ்பூருக்கு அருகில் பியாஸ் நதியை தாண்ட முற்பட்டான். அவனது போர் வெறி மட்டும் குறையவில்லை. கிரேக்க வீரர்களின் கதிதான் பரிதாபமாக இருந்தது. பாரசீகத்துடன் போரிட்டதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. யானைகளை மீண்டும் சந்திக்க அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் கைப்பற்றும் பகுதிகளும் புருஷோத்தமனின் ராஜ்யத்துடன் இணைக்கப்படுகின்றன. கிரேக்க வீரர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், யாருக்காக போரிடுகிறோம் என்பதறியாமல் தவித்தார்கள். சொந்த ஊர் திரும்ப ஏங்கினார்கள். கிரேக்க தளபதிகளும் ஒத்துழைக்க மறுத்தார்கள். எனவே அலெக்சாண்டர் ஜீலம் நதி வழியாக சிந்து நதியின் முகத்துவாரத்தை அடைந்து கடல் மார்க்கமாக எஞ்சிய வீரர்களுடன் நாடு திரும்ப முடிவு செய்தான். இது நடந்தது கிமு 326 நவம்பர் மாதம். 6வது போர், மாளவ மற்றும் அஸ்வாகர்களுடன் போர். ஜீல நதி வழியாக அலெக்சாண்டர் படையுடன் வருவதை கேள்வியுற்ற மன்னர் இல்லாத கணராஜ்யங்களான மாளவ மற்றும் அஸ்வாக ராஜ்யங்களைச் சார்ந்த மக்கள் இணைந்து போருக்கு தயாராயினர். ஜம்முவின் டோக்ரா வீரர்களும் ராஜௌரியின் ராஜா அப்சரேஷின் வீரர்களும் அவர்களுடன் இணைந்து கொண்டனர். போரில் பாரதிய வீரன் எய்த அம்பு அலெக்சாண்டரை வஞ்சம் தீர்த்து கொண்டது. மயங்கிய நிலையில் அவன் போர்க்களத்தில் இருந்து தூக்கிச் செல்லப்பட்டான். அவனுடைய வீரர்கள் போரிட மனமில்லாமலும் மிகுந்த வெறுப்புடன் எதிர்ப்பட்ட உயிருள்ள அனைத்தையும் கொண்டார்கள். நாடு திரும்பும் முன்னரே அலெக்சாண்டரின் உயிர் பாபிலோனில் மர்மமான முறையில் 32 வயதில் பிரிந்தது. அலெக்சாண்டரின் தாயார், மனைவி மற்றும் மகன் கொல்லப்பட்டு விட்டனர். கிரேக்கத்திலும் பாரசீகத்திலும் அவன் நியமித்திருந்த நம்பிக்கையான ஆளுநர்கள் அனைவரும் கிமு 324-23 கொல்லப்பட்டு விட்டனர். மகா அலெக்சாண்டர் அல்ல, அலெக்சாண்டர் ஒரு ஆக்கிரமிப்பாளன். ஆக்கிரமிப்பாளனை தி கிரேட் என்று போற்றிய நாட்டினர் நம்மை தவிர யாரும் உளரோ? பாரத மண்ணில் அவன் நிகழ்த்திய 6 போர்களிலும் எதிலும் அவன் வெற்றி பெறவில்லை. அவனை விட பராக்கிரமத்தில் சிறந்தவர்களும் அவனை விட அதிக பரப்பளவை ஆட்சி செய்தவர்களும் நீண்ட காலம் நல்லாட்சி செய்தவர்களுமான எத்தனையோ மன்னர்கள் பாரத தேசத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பாளனை மகா அலெக்சாண்டர் என்று போற்றியது போதும். நமது அடிமை மோகத்துக்குத்தான் முடிவு கட்டுவோம்.